அடப்பாவி, நீயும் அடிக்கலையா? நினைச்ச மாதிரி உஜாலாவோட அப்பா இல்லடா. ஐயோ உஜாலா உஜாலா, ரெண்டு சாதா ஒரு ஸ்பெஷல். என்னடா மச்சான் ஸ்பெஷாலிட்டி சொல்ற? மச்சான் உங்க அக்கா நேத்து தான் மாமனுக்கு லவ் லெட்டர் கொடுத்தா. உனக்குமா? டேய் பாரதியார் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா தெரியுமாடா, சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிலம் பெண்களுடனே. டேய் அடக்கு அடக்கு, வர வர தமிழ் அடைய எனக்கு பிடிக்கலடா. ஏன்டா? வணக்கம்மா. வாமா வாமா, காலைல தேங்காய் சீக்கிரம் வாக்க, டைம் ஆயிடுச்சு. இப்படி விட்டு போங்கம்மா. உள்ள போய் டாக்குமெண்ட் வாங்கிக்கலாமா? இல்ல அச்சன் தட்டு இங்கே வாங்கி போயிடலாமா? இங்க விடுங்கம்மா, சீக்கிரம் வாடி. சாமியை பார்த்துட்டு ஆஃபீஸ் வர போகணும். ஐயா பூ வாங்கிட்டு போமா. வணக்கம். வணக்கம். என்னையா பாக்குறீங்க? ஒரு கட்சியோட தலைவன்னா, காரு பங்களான வசதியோட வாழ்ந்தவனா, இந்த நிலைமையில பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா? நான் நினைச்ச அரசியலே வேற. அரசியல நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேயா. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஒரு புனிதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்துல நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் கலக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்ச பாவத்துக்காக மக்களுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரியே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டா நம்ம நாடு வறுமையே இல்லாத நாடாயிடும். இப்ப நான் இந்தியனா பிறந்ததுக்கும் தமிழனா தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கும் உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேன். உன் சேவை தொடரட்டும், நான் வரேன். ஐயா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், நீயும் பின்வாங்க கூடாது. தலையெகிரி கிழவுனாலும் ஏன் பின்வாங்க மாட்டான்? தலையே எகிரி அடிச்சு அப்புறம் பின் எங்க வாங்குறது? ஊசி எங்க வாங்குறது? என் கட்சிக்காரி அடிச்சவன் எவன்டா? மரியாதை மரியாதை வேணும். ஆணவத்தில் பேசாதடா அறிவு கட்டவனே. எந்த கட்சிக்காரன் அவனி வந்து ஏகவசனத்தில் பேச வேண்டாம். நாவை அடக்கி பேசு, இல்லை என்றால் நார் நாராக கிழிக்கப்படுவாய். சரி சரி, மேட்டருக்கு வா. அக்கா அவன் மேட்டரை பத்தி பேசுறாங்கா? பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஞானிங்க வந்திருக்கு. ஏய் சொல்லுடி. அதை எப்படிக்கா என் வாயால சொல்லுவேன்? அடிக்கிறதே ஒரு பொழப்பா போச்சு. அக்கா அவர் அப்படிப்பட்டவர் இல்லக்கா. வெரி குட். நீ வேண்டாம் ஆம்பளை சிங்கம், இதுக்கு நீ என்ன தீர்ப்பு சொல்ல போற? காதுல உள்ள ஆமா அன்னைக்கு அடி வாழ்ந்த பத்தல போல இருக்கு. உன்னால போய் அப்புறம் அண்ணே ஒத்தனை மாமல் தரமாட்டேன்டானே. என்னடா எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சா? அந்த அனாத பையன் என் மேல கைய வச்சுட்டா என் மேல இருந்த பையன் தெளிஞ்சு போச்சா? தொலைச்சிருவன் தொலைச்சி. அண்ணே போன் வந்திருக்கு. ஹலோ, ஆ சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க, நான் சைதே சங்கர் தான் பேசுறேன். சொல்லுங்க. ஆ ஆர்பர் முதல் கேட்டு தானே? புறப்படுறேன் புறப்படுறேன். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நான் நினைச்சேன்னா எல்லா கடையும் அடிச்சு நொறுக்கி ஒழுத்திடுவேன். உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன். ஐயோ உஜாலா அண்ணன் வந்துட்டாரே வந்துட்டாரே வந்துட்டானா? ஐயோ உள்ள காலு ஓடல. வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா. நம்ம ஏரியாவே மறந்துட்டீங்களா அண்ணா? உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா. உஜாலா அண்ணன் வந்திருக்காருமா. அண்ணன் அண்ணனுக்கு ஒரு டீ ஒண்ணு போடு, நல்ல ஸ்பெஷல்லா ஒரு டீ போடு. அண்ணன் எப்பயாவது ஒரு தடவை தாமா வருவாரு, நல்லா பாத்துக்கமா. ஓகேவா?
விளையாட்டுலாம் விளையாட்டே வச்சுக்கோ. கோழி எப்படின்னா உரிச்சு பார்த்தாதானடா தெரியும். ஏன் கூட பிறந்தவங்கள உரிச்சு பாரு, அப்பதான் தெரியும். நடந்துக்கோ, என்ன அடிச்சுட்டான் அவன்? இந்தியரியக்காரன் பிறந்து வந்ததெல்லாம் இங்கதான். அம்மா அப்பா இல்லாத ஒரு அநாத பையன் அவன். என்னது, என்ன ஒரு அநாத பையனா அடிச்சான்? என்னால தாங்க முடியலடா. நடந்தது நடந்து போச்சு, அது ஒரு கெட்ட கனவு நினைச்சு மறந்துருந்தேன். அவனை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா அடி வாங்கினது நானு, அத கெட்ட கனவை நினைச்சு மறந்துட சொல்றியா? டேய் விட மாட்டேன்டா, அவனை விடவே மாட்டேன். என்ன மாம, நம்ம ஏரியா பக்கம் புதுசாட்ட வந்தியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம ஏரியா பசங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்து மாமே, அந்த டீ கடையில் இருக்கிறது ஏன் ஆளு? அதை கணக்கு கணக்கு பண்ணிடாத. மூஞ்சிய பாரு, மொகர கட்டச்சே. டேய் நான் முன்ன மாதிரி இல்லடா. என்னது திருந்திட்டியா? வயசாகுது இல்ல, அதான். உன்னை பார்த்தா தெரியலையே மாமே, இன்னும் உடம்பு மிடுக்காதானே இருக்கு. அப்படியே சைதை பக்கம் வர்றது. வர்றேன் வர்றேன், அங்க நம்ம பழைய ஆள் ஒருத்தி இருக்கா, வராம எங்க போயிட போறேன்? சரி மாமே, ஒரு முக்கியமான விஷயமா ஆர்பார் வரைக்கும் போக வேண்டிய இருக்கு, அப்ப நான் வரட்டா? சரிப்பா வரண்டி. ஏண்டா அவ அவ ஏரியா வாரியா பிரிச்சு கொண்டுட்டு போயிட்டானு போல் இருக்கு. நமக்கெல்லாம் வரட்டா? போயிட்டு வாங்கண்ணா.